நவீன அரிசி ஆலையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் உமியை எரிப்பதால் கரித்துகள்கள் படிந்து நுரையுரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகும் பொதுமக்கள் சித்தார்காடு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையை அபூர்வப்படுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் 300 மேற்பட்டோர் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடித்த சித்தார்காடு பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது. இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வரப்படும் நெல் மூட்டைகள் ஊற வைக்கப்பட்டு அவற்றை கொதிக்கலன்களில் எரித்து அரைத்து அரிசியாக மாற்றப்படுகிறது. இதற்காக எரிப்பதற்கு நெல்லில் இருந்து எடுக்கப்படும் உமி பயன்படுத்தப்படுகிறது. எரிக்கப்படும் உமி காற்றில் பறந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் படிந்து பிடிகிறது. இதனால் உணவு மற்றும் குடிநீர் எப்பொழுதும் கரித்துகள்கள் படிந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக நுரையீரல் தொற்று மற்றும் புற்றுநோயால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக 2010 உயர்நீதிமன்றத்தில் கிராம மக்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் உமியை எரிக்காமல் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆலையை இழுத்து மூட வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத மாசு கட்டுப்பாடு வாரியத்தை கண்டித்தும் சித்தர்காடு கிராமவாசிகள் மற்றும் கிராம பொதுநல சங்கம் சார்பில் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டம் துவங்கியது. 300 மேற்பட்ட பெண்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்று உள்ளனர். வருவாய்த்துறையினர் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை நோய் பாதிப்பு காரணமாக 18 பேர் உயிரிழந்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ நடைபெற்ற இந்த போராட்டம் வந்து சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கு போராட்டம். இந்த போராட்டம் கடப்பதற்கு காரணம் என்னென்னா 1972 மில்லு துவங்கிச்சு, அதுலேருந்தே போராட்டமும் துவங்கிச்சு. மக்கள் போராட்டம் ஒரு கட்டத்து மேலே 2006 ஒரு தீர்வு நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு தொடுத்தோம். ஒரு சங்கம் ஆரம்பித்து அதுக்கான தீர்ப்பாக பல கட்ட ஆய்வு இந்த ஏர் குவாலிட்டி சர்வே ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் 2010 இந்த மில்லை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுது. 2010 ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் வந்து அமுல்படுத்துமாறு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தகவல் கொடுத்தாங்க. 2010 வரைக்கும் இந்த மில்லு மூடி தான் இருந்தது. 2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்லு வந்து புழுங்கல் ஓட்டினா தான் வந்து கறி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிக்கு வந்து பச்சல் ஓட்டி நிறையா உமியும் தவிடுமா வந்து இன்னும் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்குது. அதுமாரி கோர்ட்டு ஆர்டரை மீறி இல்லீகலாக ஓட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லி 2019 மறுபடியும் நாங்கள் மக்கள் போராட்டம் எடுத்தது இல்லாமல் வழக்குமே வந்து நீதிமன்றம் வழக்கும் தொடர்ந்துருக்கோம். இப்போ அந்த போராட்டத்தை எடுத்தாலும் போன வருஷம் 9 பார்த்திங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும், அதுலேயும் ஒரு தீர்வு தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்வு எதுவும் தரல. இப்போ அடுத்த இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த போராட்டம் வந்து இதுக்கான மனு வந்து ஒரு 20 முன்னாடி அனுப்பியும் எதுவும் இது எந்தவுடைய தீர்வும் சொல்லலை. இப்போ இன்றைக்கி தான் வந்து நேற்று மதியானத்துலேருந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க, நான் தீர்வு தரோம், இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் தீர்வு தரணும்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டம் முடிஞ்சோன்னா அதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க. ஒரு எந்த ஒரு மனிதனும் வந்து சுடுகாட்டுக்கு வரமாட்டான். சுடுகாட்டுக்கு வந்தால் திரும்பி வீட்டுக்கு போனேன், ஏன்னா அது இறந்த உடம்பாக தான் வரும். இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா எங்களோட வலி வேதையும் இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ இதுக்கு இடையில வந்து நிர்வாகத்துலேருந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மேடம் நேற்று பேசினாங்க, இன்றைக்கி மார்னிங் பேசினாங்க, எங்களோட பிரச்சனையை சொன்னோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, அதை ஒபே பண்ணியிருந்தீங்க, இடையில வந்து மீறினீங்க, அந்த ஆர்டர் ஒபே பண்ணி உடனடியாக மூடுங்க, நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுறோம். இப்போ வந்து நிர்வாக தரப்புலேருந்து வந்து அதிகாரிகள் பேசினாங்க, அவங்கள்ட்ட